வணக்கம் நண்பா, நான் உங்கள் ரூபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு அறிவிச்சிருக்காங்க, அதாவது டிஎன்பிசி குரூப் 4 பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு மினிஸ்டர் ஆர்பி உதயகுமார், அதாவது ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட மினிஸ்டர் இவர், இவர் கோயில்பேட்டி ப்ரெஸ் மீட் அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ரீசெண்ட்டாக இப்போ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள காலி பணியிடங்கள், அதாவது விஏஓ, ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டை ரெடி பண்ணி நாங்கள் டிஎன்பிசிட்ட கொடுத்துருக்கோம். அதாவது எத்தனை பேர் தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி டிஎன்பிசிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இந்த எக்ஸாம் எப்போவோ நடக்க வேண்டியது, ஆனால் இந்த கொரோனா சுச்சுவேஷனால் இந்த எக்ஸாம் அப்படி தள்ளி போயிருக்கு. ஸோ சீக்கிரமாக நடக்க போகிறது, எல்லாம் ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கிறவங்க எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா எக்ஸாம் சீக்கிரமாக போகுது. மேபி எப்போ வரலாம்னு நினைக்காங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டு, இல்லைனா 2021 ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி டிஎன்பிசி கம்யூனிட்டியை கொடுத்துருக்காங்க, அதாவது எங்களுக்கு விஏஓ போஸ்டிங், டைப்பிஸ்ட் போஸ்டிங்லாம் ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சீக்கிரமாகவே வரப்போகுது. ஸோ டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் நடக்க போகணும்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, ஏற்கனவே உள்ள பெண்டிங் எக்ஸாம்ஸும் இதில் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே குரூப் 2 சப் ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு டிஎன்பிசி கம்யூனிட்டி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் இதோடு நடக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பெண்டிங்கில் உள்ள குரூப் 1 எக்ஸாம் அதுவும் இதில் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொரோனா இஷ்யூவால் அவங்க அஃபிஷியலாகவே எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுறோம் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம் நடக்கலாம், ஏன்னா இப்போ தானே கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு, தட்ஸ் மீனோட எஃபெக்ட்ஃபுல்லாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேப்பில் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. மேபி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் தொடர்ந்துருக்கப்புறம் இது வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே இது கன்ஃபார்மாக சொல்லப்படலை. இந்த கொரோனா உங்களுக்கு முடிவு வரும்போது ஏற்கனவே உள்ள பெண்டிங் ஜாப்ஸோடு சேர்ந்து புது ஜாப்ஸுக்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அதிகமாகவே நடக்கும். ஸோ ஜாப் ஆஃபர் நிறைய வரும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பெண்டிங்கில் உள்ள குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1, குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸும் நடக்க போகுது. ஸோ டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த லாக்டவுன் உங்களுக்கு கிடச்ச ஒரு நல்ல சான்ஸ், ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2க்கும் குரூப் 2A இதுக்குள்ள சிலபஸ், அதாவது ப்ரிலிமினரி சிலபஸை மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதை பற்றி கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். டிஎன்பிசி பற்றிய இன்ஃபர்மேஷன் நான் சேனல் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க, அப்புறாங்க நான் போகிற வீடியோ உங்கள் டைமிங்க்கு வந்து சேரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகிட்டும் பரவாயில்ல, மித்தவங்களுக்காட்டி ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம், மித்தவங்களுக்காட்டி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன், ஃபேக்ட்டு, இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். என்ன டாபிக்னாலும் கீழே சமான்னு சொல்லுங்கள், நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் என்னை மெசேஜ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.